ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 23/9/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி. அதிகாலை 3:38 பின்பு சப்தமி. நட்சத்திரம் அனுஷம். அதிகாலை 1:45 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கசந்த காலங்கள் விலகக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசியில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி, பாக்கியஸ்தானத்தில் வந்து பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி, ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கசந்த காலங்கள் விலகுது அப்படிங்கிறத விட ஒரு சில பேருக்கு வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான சூழ்நிலைகள் பெருமையாகவே அமையும். கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து ஜெயிச்சு கொள்ளக்கூடிய, அந்த கஷ்டங்களிலிருந்து ஒரு சில அதிர்ஷ்டங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய, கடந்த கால கஷ்டங்களில் வந்து நம்ம என்னதான் காணாமல் போய் இருந்தால் கூட உங்களுக்கான முத்திரை பதிக்கக்கூடிய முன்னேற்றமான சூழல் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமை உள்ளவனுக்கு வாழ்க்கை அடிமை, பொறுமை இல்லாதவன் வாழ்க்கைக்கு அடிமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்தலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி, ஜே. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பல விதத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அந்த தைரியமான செயல்பாடுகள் மூலமாக தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். நடனம், நாட்டியம், சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய, புதிய புதிய பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய, திடீர் பிரபல்யம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடம்பர வாழ்வை விட அவமானம் தரும் பாடம் வலிமையானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகநாதர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல், ஏ. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து லாபத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு விதத்தில் பண வரவுகள் கிடைக்கும். பல்வேறு விதத்தில் பல நன்மைகளும் இன்றைய நாளில் அமையும். புத்தரை சம்பந்தப்பட்ட வகையில் வந்து புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாகவே கதை, கட்டுரை, எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 1000 முறை தோல்விகள் வந்தாலும் அடுத்தடுத்த முயற்சியை தொடர்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்ஒய். கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன உறுதியும் பண்பாட்டின் மீது அக்கறையும் ஏற்படக்கூடிய மகத்துவமான நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறது, சுகஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறை மிகுதியாகும். மதிப்பு சம்பந்தப்பட்ட வகையில், அதாவது தன்னுடைய தன்னம்பிக்கை மூலமாக தனித்து நின்று ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மாணவர் மாணவிகளுக்கு இன்றைய நாள் அமையும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்புக்கான சூழல்களை உருவாக்கி கொள்ள முடியும். வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி வெளிநாடு பயணம் சம்பந்தப்பட்ட ஒரு வீரியமான ஒரு முயற்சி இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்க்கையை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ, எல். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டாத நபர்களை விலக்கி வைக்க வேண்டிய விவேகமான நாள். ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படணும். வேண்டாத நட்புகளை விலக்கி வைக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நிதானத்தோடு செயல்படக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கணும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விமர்சனம் செய்யக்கூடிய பேச்சுக்களில் வந்து நிதானத்தோடு, பக்குவத்தோடு, ஒரு லாவகத்தோடு பேசக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். பஞ்சமஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால பாதிப்புகள் இல்லாத சூழ்நிலையை உங்களுக்கு நீங்கள்
நீங்களே உருவாக்கிக்கணும். அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தகுதி மிக்க மனிதர்களின் நட்பு புனிதமானது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ சி. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு 7 இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் 8 இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கலஸ்தர சம்பந்தப்பட்ட வகையில், அதாவது திருமண வயது வந்தும் திருமணமாகாத இளம் காளை கன்னியர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் பொறுமையோடு இருந்த பெண்களுக்கு பெருமையான வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தன்னுடைய தகுதிக்கு மிகுதியான வரன் தகுதிக்கு மிகுதியான பெண் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகமாகுது. பொதுவாகவே ஒரு சில பெண்களையோ ஒரு சில வரன்களையோ கடந்த காலங்களில் பார்த்து அது பிடிக்கலை அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்தால் கூட இன்றைக்கு அதே வரன் பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னம்பிக்கையில் தளர்ந்து விடாமலும் தைரியத்தை இழந்து விடாமலும் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தகிரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கிள்ளி கிடைக்கும் யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலே கலைக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் அந்த துறையில் உங்களுடைய தனித்துவத்தை பதிக்கக்கூடிய உங்களுக்கான முத்திரை பதிக்கக்கூடிய அந்த உங்களுக்கான முத்திரை உங்களுக்கான தனித்துவம் உங்களுக்கான திறமை உங்களுக்கான வித்தைகள் மற்றவர்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகமாகும். திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய திடீர் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய திடீர் பதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில பேருக்கு எதிரியாக இருப்பதை விட எல்லோருக்குமே மனிதனாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி. அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அரசு வழி காரியங்களில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அமையும். புதிய அரசாங்க உத்தியோகத்திற்கு கடந்த காலங்களில் பெரிய முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். தனஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால தன வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒருவர் கொடுக்குற பணத்தை வந்து ஒரு முறைக்கு இருமுறை எண்ணி பார்த்து வைக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் டி. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நிலையான தொழில் அமையக்கூடிய நிலையான உத்தியோகம் அமையக்கூடிய நிலையான வியாபாரம் அமையக்கூடிய நிரந்தரமான வருமானம் அமையக்கூடிய சூழல்கள் உருவாகும். வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு சிறந்த விருது கிடைக்கக்கூடிய அல்லது பாராட்டு கிடைக்கக்கூடிய அரசாங்கம் மூலமாக கௌரவம் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய பணி மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவாதங்களையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவையில்லாத பயம் தேவையில்லாத அச்சம் வந்துருவீங்களே அந்த அச்சங்களை அடியோடு விலக்கி வைக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. உப ஜெய லாபஸ்தானத்தில் கலஸ்தர ஸ்தானாதிபதி சந்திர பகவான் வந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய பாக்கியங்கள் நல்ல பெண் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக கடன் வாங்கியிருந்துருவீங்களே அந்த கடனை வந்து அடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான வருமானங்கள் இன்றைய நாளில் உதயமாகும். கடந்த காலங்களில் வந்து இழந்த செல்வம் இழந்த கௌரவம் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாலிப வயதில் உள்ளவர்கள் வாழ்க்கை தடம் மாறாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி. அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சினமும் குணமும் சீராக அமையக்கூடிய சிறப்பான நாள். பொதுவாகவே சினம் என்ற கோபத்தை வந்து தவிர்த்துட்டீங்க அப்படின்னா பணம் என்ற லாபத்தை சேர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஏன்னு கேட்டிங்கன்னா தனஸ்தானாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீங்கள் வந்து முன்கோபத்தை தவிர்த்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே அமையும். அதே மாதிரி சினம் என்ற அந்த கோபத்தை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோபத்தை வந்து எல்லா இடத்துலையும் காட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சந்திக்க முடியும். பணம் அப்படிங்கிற வருமானம்
வருமானத்தையும் சந்திக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் இதனால் வேலை இருக்கக்கூடிய தேவையில்லாத சிக்கல்கள் விலகி மிகப்பெரிய அவமானங்கள் இருக்கக்கூடிய சூழல் இருந்தால் கூட அந்த அவமானங்களை தவிர்த்து வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேலம் அழகிரிநாதர், அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் வந்து வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் மூலமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் மிகுதியாகும். அதன் காரணமாக வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். தொழிலில் வந்து இழந்த ஒரு கௌரவத்தை திரும்ப கிடைக்கக்கூடிய, திரும்ப பெறக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனை மூலமாக பெருமளவு லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபார ரீதியில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் ஈட்டுவதிலும் பாசம் காட்டுவதிலும் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி, அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SQ. நெஞ்சுக்கிடைய நேயர்களே, கோட்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, விதி, கரணம், யோகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிறப்பு எண், விதி எண், மற்ற கிரக நிலைகளுடைய அது அம்சம், நவாம்சம், திரேக்கான நிலைகளை பொறுத்து யோகங்கள் மாறுபடும், பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை பணிவோடு எடுத்துச் சொல்லி, ஒரு மனுஷனை யாருகை விட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.Ram.